John chapter 15 verse 12 and 13. யோவான் 15 அதிகாரம் 12 வசனமும் 13 வசனமும். We going to learn the love that Christ has revealed on the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே கிறிஸ்து வெளிப்படுத்தின அந்த அன்பை குறித்து நாம் படிக்கவிருக்கிறோம். We all know God is love. தேவன் அன்பா இருக்கிறார் என்பதை நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். And we need to know how he has expressed his love and how he is expecting us to, you know, bring out that love in our life. எப்படி தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதும் அந்த அன்பை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி கொண்டு வர விரும்புகிறார் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். If you are a person receiving it something, God wants to bring it out what you have received. நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற நபராக இருந்தீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்கள் மூலமாக சிலவற்றை காண்பிக்க அவர் விரும்புவார். There is a place where Jesus is saying, you know, I believe it's an act, you know, it says, you know, it is better to, you know, give than to receive. கொடுப்பதை பார்க்கிலும் பெற்று வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே நலம் என்று சொல்லியிருக்கிறது. ஆசீர்வாதம், it's a blessing, you know, to, you know, it's good in one way you receive and it's another way, you know, give it out is another great blessing. பெற்றுக்கொள்வது ஒரு விதமான ஆசீர்வாதம், கொடுப்பது இன்னொரு விதமான ஆசீர்வாதமா இருக்கிறது. Both are blessing. ரெண்டுமே ஆசீர்வாதம் தான். If you receive, you will give. நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் கொடுப்பீர்கள். You know, I believe we all receive the love of God into our life. உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவனுடைய அன்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். I want to show you how God has expressed his love into your life. தேவன் எப்படி உங்கள் வாழ்க்கைக்குள் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார் என்பதை உங்களுக்கு நாங்கள் காண்பிக்க விரும்புகிறோம். Verse 12 and 13. 12 வசனமும் 13 This is my commandment that you love one another as I have loved you. நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. Greater love than no man than this that a man lay down his life for his friends. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. Cross is the ultimate place where God is expressing his love to every human. இந்த சிலுவையிலே ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவன் வெளிப்படுத்தின உச்சக்கட்டமான அன்பு அதிலே இருக்கிறது. And you know, on the cross you can find it says that, you know, the ultimate love is revealed through giving his own life on the cross. கல்வாரி சிலுவையிலே தம்முடைய சொந்த ஜீவனை கொடுத்து அவர் அந்த சிலுவையின் மூலமாக அவருடைய உச்சக்கட்டமான அன்பை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. Look, he was able to give his life and show how much he has loved us. அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து எந்த அளவுக்கு அவர் நம்மை நேசித்திருக்கிறார் என்பதை அவர் காண்பித்திருக்கிறார். Today we have so many people around us to take our life. நம்முடைய உயிரை எடுக்க தான் நிறைய பேர் நம்மை சுத்தி இருக்கிறார்கள். You know, many times parents come across this word with their children. நிறைய பேர் பெற்றோர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் இடத்துல இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்திருக்கிறார்கள். உயிரை எடுக்கிறதுக்கு என் வயித்துல வந்து பிறந்த அப்படின்னுவாங்க. And they say like that, you know. அப்படி சொல்வாங்க தெரியுமா? But you know, God has given his life to show out his true love into our, you know, life into this world. இந்த உலகத்திற்கு தேவன் தம்முடைய ஜீவனை கொடுத்து அவருடைய நிஜமான அன்பை அவர் வெளிப்படுத்திருக்கிறார். You find many people, you know, do lot of donations. நிறைய பேர் தானம் செய்கிறதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். You know, they will give their eyes as donation. அவர்களுடைய கண்ணை தானம் செய்திருப்பார்கள். They give their blood as donation. அவர்களுடைய இரத்தத்தை தானம் செய்திருப்பார்கள். Sometimes they give their, you know, parts of their body as donation. அவர்களுடைய சரீரத்தில் இருக்கிற சில அவயவங்களை அவர்கள் தானமாக கொடுத்திருப்பார்கள். But it is impossible for a person to say I'm going to give life for someone. மற்றவர்களுக்கு என்னுடைய உயிரை என்னுடைய ஜீவனை கொடுக்க போகிறேன் என்று மற்றவர்களிடத்தில் நாம் சொல்லுவது அது கூடாத காரியமா இருக்கு. You cannot say to anyone, you know, take my life instead of his life. அவருடைய உயிருக்கு பதிலாக என்னுடைய உயிரை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. Even if you say, it is not possible. அப்படி சொன்னாலும் அது கூடாத காரியமா இருக்கிறது. But with God, you know, you see, God has to give us life so that we can receive his forgiveness, we can receive his love into our life. ஆனால் தேவன் தம்முடைய ஜீவனை கொடுப்பதின் மூலமாக அவருடைய அன்பையும் அவருடைய மன்னிப்பையும் நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருந்தோம். Someone has to pay the price for our sin. நம்முடைய குற்றத்திற்கு யாராவது நம்முடைய பாவத்திற்கு யாராவது விலை கிரயம் செலுத்த வேண்டி இருக்கிறது. And you know, someone has to die instead of us. நமக்கு பதிலாக வேற ஒருவர் மரிக்க வேண்டி இருக்கிறது. Because our sin is something which is, you know, separating you and God. பாவம் நம்மையும் தேவனையும் பிரித்ததா இருந்தது. So unite to make a union with you and God, you know, there must be someone who should
die and give his life so that you will have a union with God. உங்களையும் தேவனையும் இணைப்பதற்காக யாராவது ஒருவர் மரிப்பதின் மூலமாக தான் தேவனோடு கூட சேர வேண்டும் என்பதே இருந்தது. And to do that, you know, God has chosen his own son to give his life to reveal out how much he has loved each and every one of us. அதை செய்வதற்காக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் கொடுத்து அவர் நம்மேல் எவ்வளவு அன்பாய் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறார். Look at after revealing out this true love, this is what Jesus is saying in verse 12. அதை நிஜமான அன்பை வெளிப்படுத்தின பிறகுதான் இயேசு 12 வசனத்தில் அவங்க சொல்றத பாருங்க. He says, you know, I have loved you, so therefore you also love one another. நான் உங்கள் மேல் அன்பாய் இருக்கிறேன், அதே போல ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்று அவர் சொல்கிறார். Love is a great blessing to experience. அன்பு என்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம், அதை அனுபவிக்க வேண்டியதா இருக்கிறது. But to bring it out in action, it's a great challenge in each and every one of our lives. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அதை வெளிக்கொண்டு அதை செயல்பாட்டுக்குள் கொண்டு வருவதுதான் ஒரு சவாலாக இருக்கிறது. Let me say that again. இன்னொரு முறை சொல்கிறேன். Experiencing and enjoying God's love, you know, it's a blessing to our life. தேவனுடைய அன்பை அனுபவித்து அதை அனுபவிக்கிறதின் மூலமாக அது தேவனுடைய அன்பாய் இருக்கிறது. You know, it is a blessing to enjoy, experience God's love into our life. தேவனுடைய அன்பை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. But to bring it out in action, it becomes a challenge for each and every, you know, person who enjoys God's blessing of love. அந்த தேவனுடைய அன்பின் ஆசீர்வாதத்தை நாம் அதை அனுபவிக்கும் பொழுது அதை செயல்பாட்டிற்குள் நாம் கொண்டு வருவதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது. But tonight, you know, when you understand how God expresses his love and, you know, how you can bring it out, it becomes easy for you to bring out the love of God which is in you. அப்படிதான் இந்த ராத்திரி வேளையிலே நாமும் தேவன் எப்படி தம்முடைய அன்பை அவருடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தினார் என்பதை கண்டுகொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அவர் வைத்திருக்கிற அன்பை பிறரிடத்தில் நாம் எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ளலாம். Look what I told you before about the love of God. தேவனுடைய அன்பை குறித்து நான் சொல்லி இருக்கிறேன். When God revealed out his love on the earth 2000 years back ago, it was a, you know, new kind of love to people who were watching it. 2000 வருடத்துக்கு முன்பதாக தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் பொழுது அங்கிருந்த ஜனங்களுக்கு அது ஒரு புதிய காரியமா இருந்தது. They have seen a father love, a mother love, an husband love, a wife love, you know, a friend's love, but this love which Jesus was showing out was very unique to everyone who were just looking at. தாயின் அன்பை பார்த்திருக்கிறார்கள், தகப்பனின் அன்பை பார்த்திருக்கிறார்கள், மனைவி கணவர் அவர்கள் அன்பை பார்த்திருக்கிறார்கள். ஆனால் இந்த அன்பை பார்க்கும் பொழுது அது அவர்களுடைய கண்களுக்கு மிகவும் வித்தியாசமா இருக்கிறது. So they cannot name it as a common word as love. ஆகவே அவர்கள் அன்பு என்று சொல்லக்கூடிய அந்த பொதுவான வார்த்தையில அவர்கள் பெயரிட முடியவில்லை. They want to show that there is uniqueness in God's love. தேவனுடைய அன்பை அன்பில் தனித்தன்மை இருக்கிறது என்பதை பார்த்தார்கள். Therefore they are using a particular word to describe God's love. ஆகவே தேவனுடைய அன்பை விவரிக்க அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வார்த்தை பயன்படுத்துகிறார்கள். They are using a word called agape which reveals out, which describes the attitude of, you know, God towards every man. அது பாருங்க, அதுல அகாப்பே என்று சொல்லப்படுகிற அந்த பேரை வைக்கிறாங்க. ஏனா அது மனுஷர்களுக்கு நேராக அவருடைய எண்ணத்தை அவருடைய குணத்தை இது காண்பிக்கிறது. Look at it, reveals out his attitude, his character, his feelings towards every person in this world. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய மனுஷனுடைய குணாதிசயத்தையும் எண்ணத்தையும் உணர்வுகளையும் அது பிரதிபலித்து காண்பிக்கிற அன்பா இருந்தது. Turn with me to 1 John chapter 4 verse 8. 1 யோவான் 4 அதிகாரம் 8 வசனம். We all know the scripture, but let me show you tonight. நம்ம எல்லாருக்கும் இந்த வசனம் தெரியும், இருந்தும் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புறேன். 1 John chapter 4 verse 8. 1 யோவான் 4 அதிகாரம் 8 வசனம். He that loveth not knoweth not God, for God is love. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். Look at, you know, the Bible says God is love. தேவன் அன்பா இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. The essential nature of God is love. தேவனுடைய சாராம்சமான தன்மையே அன்புதான். You know, anywhere, you know no matter how a person comes before God deals with that person with his love. யா தேவனுக்கு முன்பாக எப்படிப்பட்ட மனிதர்கள் வந்தாலும் தேவன் அன்பின் மூலமாக தான் அந்த மனிதன் கிட்ட இடப்படுகிறார். Because the essential nature of God is all about love. ஏனா தேவனுடைய இன்றியமையாத அல்லது சாராம்சமான தன்மையே அன்புதான். That's why it was unique in the eyes of people who were living 2000 years back ago. ஆகவே தான் 2000 வருஷம் வாழ்ந்த அந்த மனிதர்களுக்கு கண்கள்ல அவங்க பார்வைக்கு அந்த அன்பு தனிப்பட்ட விதமா இருந்தது. Tonight in our life too, you know, the love that we experience from God is very unique, very, you know, amazing to us how God can love, you know, such kind of sinners in this world. பாருங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படி இப்படிப்பட்ட பாவியும் நேசிக்க ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு அப்படிங்கற அன்பை தனிப்பட்ட விதமா தான் நம்மளும் பார்க்கறோம். Some people will ask, if God is all about love, why is he getting angry with people? தேவன் அன்பா இருக்கிறாரு, அன்புக்கு எல்லாமே அவர் அன்புதான் அப்படினு சொல்லும்போது ஏன் தேவன் கோபப்படுறாரு? Why still people are going to hell? ஏன் இன்னும் ஜனங்க நரகத்துக்கு போறாங்க? Sometimes
time people say, you know, it is because God is sending people to hell. சில பேர் இப்படி சொல்லுவாங்க, தேவன் தான் சில பேரை நரகத்துக்கு அனுப்புறாங்க. No, God is not sending anyone to hell. தேவன் யாரையும் நரகத்துக்கு அனுப்பல. What is the desire of God? தேவனுடைய விருப்பம் என்ன? God's desire is that none should perish and everyone should receive eternal life, and that's the will of God for every human in this world. தேவனுடைய விருப்பமும் தேவனுடைய சித்தமும் மனிதர்களுக்கு நேரா எப்படி இருந்துச்சுனா, ஒரு மனுஷனும் கெட்டு போகாம எல்லாரும் நித்திய ஜீவன் அடைய வேண்டும் என்பதுதான் அவருடைய மிகப்பெரிய சித்தமா இருந்தது. That's the essential nature of God is all about love. If God is all about love, how will he send people to hell? இதுதான் பாருங்க தேவனுடைய சாராம்சமான ஒரு தன்மையா இருக்குது. தேவன் அன்பா இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, தேவன் அன்பா இருக்கும் பொழுது எப்படி அந்த தேவன் நரகத்துக்கு அனுப்புவார்? The reason why people are going to hell is because they are rejecting the gospel which reveals God's love to their life. ஜனங்க நரகத்துக்கு போறதுக்கு காரணம் தேவனுடைய சுவிசேஷத்தை அவர்கள் புறக்கணிக்கிறவர்களா இருந்தாங்க. ஆகவே தான் அவர்கள் நரகத்துக்கு போறாங்க. The gospel reveals out the love that God has for every person. ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கிற அந்த சுவிசேஷத்தின் மூலமாக தேவனுடைய அன்பு அங்க வெளிப்படுகிறது. Every time when a person rejects the gospel, he's saying, I don't want heaven, let me choose hell. ஒவ்வொரு முறையும் தேவனுடைய அன்பை புறக்கணிக்கும் பொழுது அவர்கள் எனக்கு இந்த எனக்கு இது வேண்டாம், நான் நரகத்துக்கு போற, I don't need heaven, let me choose hell. பரலோகம் வேண்டாம், நான் நரகத்தை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கற மாதிரி. You know, God has given man, you know, free will. தேவன் மனிதனுக்கு தான் சொந்தமாய் முடிவெடுக்கக்கூடிய சுயாதீனமான முடிவெடுக்கக்கூடிய உரிமையை கொடுத்திருக்கிறார். The day he decided on the garden of Eden, you know, God has given that into the hands of man. ஏதேன் தோட்டத்திலே தேவன் மனிதனுடைய கையிலே அதை கொடுத்தார். என்னைக்கு அவன் பாவம் செஞ்சானோ, என்னைக்கு அதை அவன் வந்து ஆண்டவர் சொன்னதுக்கு விரோதமா செஞ்சானோ, தன்னாகவே சுயமா யோசிக்க முடியும், சுயமா செயல்பட முடியும்னு என்னைக்கு அவன் தீர்மானித்து செயல்பட்டானோ, அன்னையிலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஓகே அப்படியே இரு, அதன்படியே மதி, அந்த அந்த ரீதியாக அவனை ஆண்டவர் மதிக்கிறார். God respects every man's free will. தேவன் எல்லா மனுஷனுடைய சுயாதீனத்தையும் அவர் மதிக்கிறார். Look at, you know, there was a time when a rich man is coming and approaching Jesus and he's asking, Lord, tell me what should I do to receive the eternal life. ஒரு நாள் ஐசுவரியவான் வந்து இயேசுவினிடத்தில் கேட்கிறாரு, நித்திய ஜீவன் அடைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. And God is saying everything to him. தேவன் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்றாரு. And he said, I have followed it from my little age. நான் அதை சின்ன வயசுல இருந்தே நான் அதை பின்பற்றிட்டு தான் இருக்கிறேன் அப்படி சொன்னாரு. So Jesus was telling him, one thing is lacking in you. ஒரு குறை உன்னிடத்தில் இருக்குது அப்படினு இயேசு சொன்னார். And you know, Jesus said, you know, go sell all that you have, give to the poor and come and follow me. நீ வைத்திருக்கிற சொத்துக்கள் எல்லாவற்றையும் நீ வித்து நீ தரித்திரர்களுக்கு கொடுத்துவிட்டு பின்பதாக என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். The Bible says the moment Jesus said that word, that man became very sad. இயேசு சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட அந்த நிமிடமே அந்த மனுஷர் மிகவும் துக்கமடைந்தார், சோகமடைந்தார் என்று சொல்லியிருக்கார். Look at Jesus watching him, you know, he has become sad because of my word. இயேசு பாருங்க, அவர் சொன்ன வார்த்தையை கேட்ட அந்த அந்த நபர் ரொம்ப சோகமாயிட்டாரே அப்படின்றத பார்த்துட்டு தான் இருக்கிறார். And you know, just because he was sad, God did not change his word. அவர் சோகமா இருக்கிறதுனால ஆண்டவர் அவர் தம்முடைய வார்த்தையை மாத்தவே இல்லை. God did not say, you know, 50% give in RD sale and 50% put it in FD and you come back and you know serve me. அங்க பாருங்க, ஆண்டவர் சொல்ல 50% RD ல போட்டு மீதி 50% FD ல போட்டு அதுக்கப்புறம் வா அப்படினு சொல்லல. ஆடி தள்ளுபடியில போடுற அப்படின்ற மாதிரி சொல்லல. You know, Jesus did not say that. ஆண்டவர் அப்படி சொல்லல. He said, you know, if you want to follow me, if that is your will, you know, do what I say and then come and follow me. நீ என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் நான் சொல்லுகிறதை செய்து பின்பதாக என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். Luke chapter 9 verse 23 says like this. லூக்கா 9 அதிகாரம் 23 வசனத்தில் இப்படியே சொல்லியிருக்கிறது. If you want to follow me, if you know, God is saying, deny yourself and you know, take up the cross that I have named for your life. அங்க பாருங்க 23 வசனத்துல சொல்லியிருக்கு, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னை வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வரக்கடவன் என்று சொல்லியிருக்கிறது. Look at what the Bible says. If you are interested, if you desire, if you will, you know, deny yourself, take up my cross and follow me. நீ விருப்பமா இருக்கிற, நீ சித்தமுள்ளவனா இருக்கிற அப்படினு சொன்னா, நீ உன்னை வெறுத்து உன் சிலுவை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லியிருக்கிறது. God will never compel anyone. தேவன் யாரையுமே கட்டாயப்படுத்த மாட்டார். You know, his love will never compel you. அவருடைய அன்பு உங்களை கட்டாயப்படுத்தாது. But his love will make you to come back to your sense and understand how important is God's love to your life for your living. ஆனால் தேவனுடைய அன்பு எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையிலே முக்கியமா இருக்கிறது என்பதை உங்களுடைய அறிவு
அறிவிற்கு எட்டும்படி செய்கிறதா இருக்கிறது. That's why as we read in John 4:8 it says the essence of God's nature is all about love. அங்க பாருங்க 1 John 4:8 நம்ம வாசித்த போலே தேவனுடைய சாராம்சமான தன்மையே அவர் அன்பா தான் இருக்கிறாரு ஃபுல்லா அப்படினு சொல்றது. 1 John 3:16 says like this. 1 John 3:16 இப்படியா சொல்லி இருக்கிறது. It says this is how we know what love is. அங்க பாருங்க அன்பு இன்னதென்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று அங்க சொல்லி இருக்கிறது. Look at the disciples are saying this is how we came to know what is all about love. சீஷர்கள் சொல்றாங்க இதுதான் அன்பு என்பதை எங்களுக்கு இப்படி தான் தெரிய வந்துச்சு அப்படின்றத சொல்றாங்க. We came to know the essence of the nature of God is all about love through the action, through how God expresses love to our life. தேவனுடைய அளவிட முடியாத இன்றியமையாத தன்மையே அவருடைய அன்பு தான் அப்படின்றத Look at God's love can be expressed or it can be experienced in each one of our life. தேவனுடைய அன்பு வெளிப்படுத்தப்பட்டு ஒவ்வொருடைய மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அதை அனுபவிக்க கூடிய ஒன்றாய் இருக்கிறது. It should not be your head knowledge but it should be from your heart to understand and express God's love into your life. அது உங்களுடைய மண்டையில இருக்கிற அறிவு மட்டும் கிடையாது. தேவனுடைய அன்பை உங்களுடைய வாழ்க்கையிலே அதை அனுபவிக்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். If you know that becomes your experience. அதை நீங்கள் அனுபவித்தீர்கள் அதை அறிந்து கொண்டீர்கள் I cannot know it because it is so deep and wide to understand to my mind. தேவனுடைய அன்பை நான் புரிந்துகொள்ளும் பொழுது அது புரிந்துகொள்ள கூடாத நிலையில இருக்குது. ஏனா அவருடைய அன்பு அவ்வளவு ஆழமும் நீளமும் அது வந்து உயரமுமா இருக்குது அப்படினு சொல்றாரு. Look at verse 18 it says like this may be able to comprehend with all saints what is the breadth and the length and the depth and the height. சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பு அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து and to know the love of Christ which passeth all understanding that you might be filled with all the fullness of God. அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின் படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். Now unto him that is able to do exceedingly abundantly above all that we ask or think according to the power that worketh in us. அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். How can I reach what I don't know? எனக்கு தெரியாத நான் எப்படி எட்ட முடியும்? Paul is saying that when I imagine when I get into the love of God I cannot understand I cannot comprehend with my mind. தேவனுடைய அன்புக்குள்ள அதை நான் எண்ணி பார்க்கும் பொழுது அதை என்னால புரிந்துகொள்ளவே முடியவில்லை அப்படினு சொல்றார். Such deep such great love is God's love. தேவனுடைய அன்பு அவ்வளவு ஆழமா இருக்குது அவ்வளவு பெரிதா இருக்குது. What is he saying I cannot know it but I can experience this love of God into my life. அதை எனக்கு தெரியாது அதை அறிந்து கொள்ள முடியாது ஆனா இந்த தேவனுடைய அன்பை நான் அனுபவிக்க முடியும் என்றே அவர் சொல்கிறார். Look at understand what Paul is saying here when he says talks about the breadth the length the depth and so on about God's love he's saying I cannot know his love I cannot measure it but I still experience that wonderful God's love into my life. Paul சொல்றாரு தேவனுடைய அன்பை என்னால கால்குலேட் பண்ண முடியல அது வந்து அகலமும் நீளமும் ஆழமுமா இருக்குது அதை வந்து என்னால அதை அளவிட முடியல இருந்தாலும் அதை என்னுடைய வாழ்க்கையில அனுபவிக்க முடியும் என்று அவர் சொல்றார். Look at you have to understand tonight about the love of God. தேவனுடைய அன்பை குறித்து நீங்கள் இந்த ராத்திரி வேளையில புரிந்துகொள்ள வேண்டும். When you experience God's love what happens you are giving up yourself into that love. தேவனுடைய அன்பை நீங்கள் அனுபவிக்கும் பொழுது உங்களுடைய சுயத்தை அந்த அன்பிற்கு விட்டு கொடுக்கிறவர்களா இருக்கிறீர்கள். Look at you are giving up yourself to that wonderful love which you are experiencing into your life. உங்கள் சுயத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த அன்பிற்கு நீங்கள் விட்டு கொடுக்கிறவர்களா இருக்கிறீர்கள். And once you give yourself into that love that
God's love becomes your experience throughout your life. உங்கள் சுயத்தை அந்த அன்பிற்கு விட்டு கொடுக்கும் பொழுது தேவனுடைய அன்பு உங்கள் வாழ்நாள் முழுவதும் அது அனுபவமாய் இருக்கிறது. Let me give you an example. ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். When you come to worship God, தேவனை ஆராதிக்க நீங்கள் வரும் பொழுது, you know, when you start to experience this wonderful God's love, what happens? You are giving yourself to the, you know, worship of God. இந்த மிகப்பெரிய தேவனுடைய அன்பை நீங்கள் அனுபவிக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களை தேவனுக்கு கொடுக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். And once you give yourself into the, the experience of God's love, you know, you never mind to stand, you never mind to lift your hand, you never mind to open your mouth and say whatever the word you want to describe about this wonderful God who reveals his love into your life. தேவனுடைய இந்த அன்பின் அனுபவத்திற்குள் நீங்கள் வரும்பொழுது அந்த அனுபவத்தில் இருக்கிற நீங்கள் தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறவர்களாயும் இருப்பீர்கள். கரங்களை உயர்த்தி ஆராதிப்பீர்கள். தேவனை மகிமைப்படுத்துவீர்கள். எல்லாவற்றையும் செய்கிறவர்களாய் இருப்பீர்கள். You will not be waiting for someone to say lift your hand, open your mouth, stand up, you know, do this, do that. யாராவது உங்களை எழுந்து நில்லுங்க, கையை தூக்குங்க, வாயை அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படி நிலைமையில் இருக்க மாட்டீங்க. மாறாக தானாகவே செய்கிறவர்களா இருப்பீர்கள். If we stop, you will already, you have already stopped, you know, you will, some people, you know, stop in between. நாங்க நிறுத்திட்டோம்னா ஏற்கனவே நிறுத்திருப்பீங்க. கொஞ்சம் நெஞ்சம் பேர் தான் கொஞ்சம் வாயை திறந்திருப்பாங்க, அவங்களும் நிறுத்திடுவாங்க. You know, they will stop immediately everything. உடனே எல்லாத்தையும் நிறுத்திடுவாங்க. No. Once you start to experience the love of God into your life, what becomes the experiences, you know, you are giving up yourself to that love. You don't mind who's next to you, you don't mind how people is going to look at you, you still look upon the God who loves you so much. தேவனுடைய அன்பை அனுபவிக்கும் பொழுது நீங்கள் மற்றவர்களை பார்க்கிறவர்களா இருக்க மாட்டீர்கள். மாறாக நீங்கள் உங்களை என்ன நடந்தாலும் நீங்கள் தேவனுக்கு செய்ய வேண்டிய அந்த அன்பை உணர்ந்து நீங்கள் அவருக்கு ஆராதனை செய்கிறவர்களா இருப்பீர்கள். Have you seen people while worshiping? Have you seen people while worshiping? ஜனங்க ஆராதிக்கும் பொழுது நீங்க பார்த்திருக்கீங்களா? நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க, நாங்க பாப்போம். You know, we will see. You know, sometime, you know, some people will be worshiping sincerely. சில நேரத்துல சில ஜனங்க சின்சியரா ஆராதிப்பாங்க. And you know, the person next to that person who's worshiping sincerely, he will be just looking at them like this and this. அப்படி பாருங்க, அவங்க ரொம்ப உண்மையா ஆராதித்து கொண்டு இருக்கும் பொழுது பக்கத்துல இருக்க நபர் மேலையும் கீழையும் பார்ப்பாங்க. அந்த பார்வை என்னன்னா, ஆமா, பெரிய யோகியம் மாதிரி ஆராதிக்கிறது. You know, that shows, you know, we don't experience and we have not given ourselves into that wonderful love which will make you to forget yourself and worship this almighty God. அது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், இந்த தேவனுடைய அன்பிற்குள் நாம் அனுபவப்படவில்லை. அப்படி அனுபவப்பட்டிருந்தால் இப்படிப்பட்ட மகத்துவமுள்ள தேவனுக்கு நாம் ஆராதிக்கிற அந்த காரியத்துல அப்படி நம்ம இருக்க மாட்டோம். Some people, you know, when they get into that real experience, they don't mind whether they are in the pitch or whether they are, you know, singing with the rhythm. They go on a different track. சில பேர் பாருங்க, அவங்க அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கும் பொழுது, இந்த அன்பை ருசி பார்த்திருக்கும் பொழுது, அதுல அனுபவத்துல இருக்கும் பொழுது, அவங்க ராகத்துல இருக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க ஏதோ ஒரு ட்ராக்ல பாடிட்டு இருப்பாங்க. வீட்டுல இருக்கோ இல்லையோ, ராகம் இருக்கோ இல்லையோ, அவங்க ஒரு தனி ட்ராக்ல இருப்பாங்க. You know, that shows, you know, not that, you know, we are trying to insult them, but we are trying to tell how much they have given up themselves into this wonderful love which makes them to forget in the presence of God. அவங்கள கிண்டல் பண்ண விரும்பல, மாறாக ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த அன்பை எந்த அளவுக்கு ருசி பார்த்து அனுபவித்து அப்படி செய்கிறார்கள் என்றே நான் சொல்லுகிறேன். Look at, you know, that's how God wants you to experience his love into your life. அப்படிதான் தேவன் தம்முடைய அன்பை உங்கள் வாழ்க்கைக்குள் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Once you experience it, you will give yourself into that love. நீங்கள் அதை அனுபவிக்கும் பொழுது உங்கள் சுயத்தை அந்த அன்பிற்கு நீங்கள் விட்டு கொடுக்கிறவர்களா இருப்பீர்கள். I'm going to show you how God has expressed his love through the cross of Calvary to each and every one of us. கல்வாரி சிலுவையின் மூலமாக தம்முடைய அன்பை ஒவ்வொருவருக்கும் எப்படி தேவன் வெளிப்படுத்தினார் என்பதை நான் காண்பிக்க விரும்புகிறேன். If you understand that, that becomes your experience. அதை புரிந்துகொள்ளும் பொழுது அது உங்கள் வாழ்க்கையின் அனுபவமாக இருக்கிறது. And once that becomes your experience, you will give yourself into that love. அந்த அன்பு உங்கள் வாழ்க்கைக்குள் அனுபவமாக மாறும் பொழுது அந்த அன்பிற்கு உங்கள் சுயத்தை நீங்கள் விட்டு கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள். Let me show you a few things from that. சில காரியத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். Me to 1 John chapter 4 verse 9. ஒன்னியம் 4 அதிகாரம் 9 வசனம். In this was manifested the love of God towards us, because that God sent his only begotten son into the world that we might live through him. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதனால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. Look at, you know, the first expression of God's love on the cross of Calvary is, it says,
it's been manifested or it's been revealed, God's love towards us has been manifested or it has been revealed. தேவனுடைய கல்வாரி சிலுவையிலிருந்து அவர் தம்முடைய அன்பை எப்படி அந்த சிலுவையில் மூலமாக நமக்கு காண்பிக்கிறார் அல்லது வெளிப்படுத்துகிறார் என்று பார்க்கும் பொழுது அவர் நம்மே வைத்த அன்பு வெளிப்பட்டது என்று சொல்லியிருக்கிறது. Look at, you know, that becomes our experience. அது நம்முடைய அனுபவமாய் இருக்க வேண்டும். He has manifested the love of God into our life. தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது என்று சொல்லியிருக்கிறது. Look at, you know, already God has, you know, manifested his love when he created Adam. ஆதாமை உருவாக்கும் பொழுது தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். How did God, you know, manifested his love in the life of in the life of Adam? ஆதாமினுடைய வாழ்க்கையிலே தேவன் எப்படி தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார்? Look at, you know, God created everything that is required for a man and then finally he created man. ஒரு மனுஷனுக்கு தேவைப்படுகிற காரியம் எல்லாவற்றையும் தேவன் உருவாக்கி பிறகுதான் தேவன் மனுஷனை உண்டாக்கினார். After creating everything what man needs in this world, God is creating man finally. மனுஷனுக்கு இந்த உலகத்துல என்னெல்லாம் தேவைப்படுதோ எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பிறகுதான் முடிவாக தேவன் மனிதனை உண்டாக்குகிறார். That shows God has already had love on, you know, Adam. அது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் தேவன் முன்னமே ஆதாம் மேல அன்பு வைத்திருக்கிறார் என்பதை காண்பிக்கிறது. But, you know, when it comes to each and every one of us tonight through the cross, it is much more greater than the love which he has revealed in the life of Adam. ஆனா இந்த நாட்கள்ல பாக்கும் பொழுது ஆதாம் மேல வச்ச அன்பை காட்டிலும் கல்வாரி சிலுவையின் மூலமாக நம்மேல் வைத்த அன்பு அதை விட பெட்டரா இருக்கு, சிறப்பா இருக்கிறது. Look at, Adam lost the love of God in his life when he sinned against God. தேவனுக்கு புறம்பாக பாவம் செய்யும் பொழுது ஆதாம் தேவனுடைய அன்பை இழக்கிறான். But, you know, same, you know, people who are into sin, you find through the cross of Calvary, God through his son is manifesting his love into each and every one of our life. அதே பாவத்தோடு இருக்கிற அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கல்வாரி சிலுவையின் மூலமாக வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும். He chose the virgin Mary to bring out his son into this world. கன்னி மரியாளை அவர் தேர்ந்தெடுத்து இந்த உலகத்திற்கு தம்முடைய குமாரனை வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும். 30 years Jesus had to go through tribulations in this world 2000 years back ago. 2000 வருடங்களுக்கு முன்பதாக 30 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்து உபத்திரத்தை அனுபவிக்க வேண்டியிருந்தது. And 3.5 years he was going around and doing good to every people. ஆனா 30 வயசுக்கு அப்புறமா 3.5 வருஷம் அவர் சுற்றித் திரிந்து எல்லாருக்கும் நன்மை செய்து கொண்டிருந்தார். And finally at the end you find to the people whom he did good, those are the people who are saying crucify him, and they crucified him on the cross. அங்க பாருங்க முடிவா யாருக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து நன்மை செய்தாரோ அந்த ஜனங்களே இவனை சிலுவையில் அறைங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறதை பார்க்க முடியும். Look at, you know, he gave his life for this humanity. இந்த மனித குலத்திற்கு அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். And on the third day he rose again. மூன்றாம் நாளிலே அவர் உயிர்த்தெழுந்தார். And now he is seated at the right hand of the Father, you know, interceding for each and every one of us. இப்பொழுது பிதாவினுடைய வலது பாரசத்தில் அவர் அமர்ந்திருந்து நம் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். Now look at how great and how perfect that love has been revealed in each one of our life. எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க, மகத்துவமானதா இருக்குது. அவர் தம்முடைய அன்பை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துகிறார். More than to what God has revealed to Adam, you know, I tell you tonight, the love that God has revealed for us through the cross of Calvary is much more greater. You cannot comprehend the love that God has revealed to us. ஆதாமுக்கு தேவன் வெளிப்படுத்தின அன்பை காட்டிலும் கல்வாரி சிலுவையின் மூலமாக நம்மேல் அவர் வைத்திருக்கிற அன்பு மிகவும் பெரிதானதா இருக்குது. That's why you need to believe tonight, no matter who you are, God still loves you. அங்க பாருங்க, அதுதான் இந்த ராத்திரி வேளையில உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க யாரா இருந்தாலும் தேவன் இன்னும் உங்கள் மேல் அதிக அன்பை வைத்திருக்கிறார் என்பதை நான் சொல்றேன். It is much more greater than the love that he showed on the first man he created. அவர் உண்டாக்கின முதல் மனுஷன் ஆதாம் கிட்ட காட்டின அன்பை காட்டிலும் இப்பொழுது அவர் காட்டிக்கொண்டிருக்கிற அன்பு மிகவும் அதிகமா இருக்கிறது என்று நான் சொல்றேன். Why? Because through his own son Jesus Christ he has manifested that love towards us. ஏன்னா தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தம்முடைய அன்பை அவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். And if you believe that. எத்தனை பேர் அதை நம்புறீர்கள்? You know, that is how you have to understand when you think about the love of God which came through Christ to our life. கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கைக்கு தேவன் கொடுத்த அந்த அன்பை நாம் அப்படிதான் எண்ணி பார்க்க வேண்டும். You know, this is the experience of every Christian, you know, who believes Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் இப்படிதான் இருக்கும். You know, God is saying I have manifested
manifested my love on your life. ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் வாழ்க்கைக்கு நேராக என்னுடைய அன்பை நான் வெளிப்படுத்தியிருக்கிறேன் என்று சொல்கிறார். You don't have to worry about anything. எந்த எதை குறித்தும் நீ கவலை கொள்ள வேண்டாம் என்று சொல்கிறார். No matter how big sinner you are, if you are, believe that God loves you, that love can, you know, change your life. That love can, you know, make you to live like the way how God want you to live. எவ்வளவு பெரிய பாவிகளாக இருந்தாலும் தேவன் அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவருடைய அன்பை நாம் ருசி பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிய காரியம் நாம் செய்திருந்தாலும் அதை நமக்கு மாற்றமடைகிறதா இருக்கிறது. Look at his love has power to change any kind of man in this world. உலகத்தில் இருக்கிற எப்படிப்பட்ட மனுஷனையும் இந்த அன்பு மாற்றக்கூடியதா இருக்கிறது. This love can change the you know the person who's addicted to alcohol. Alcohol மதுபானத்திற்கு அடிமையா இருக்கிற மனுஷனை கூட இந்த அன்பு மாற்றும். It can release any person who's addicted to anything because this love has power to deliver any person from this world. எந்த மனுஷன் இந்த உலகத்துல எப்படிப்பட்ட அடிமைத்தனத்துல இருந்தாலும் இந்த அன்பு விடுவிக்கிறதா இருக்கிறது. You know, for that you know proof it's you and I tonight sitting here in the presence of God. அந்த ப்ரூஃபுக்காக நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்துல நாம உட்கார்ந்திருக்கோம். God has delivered us. தேவன் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். God through his love which he has revealed manifested over our life we are delivered and you know continually God is delivering in all of our struggle just because he has manifested his love over our life. தேவன் தம்முடைய அன்பை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துகிறார். அந்த வெளிப்படுத்தின அன்பை நாம் அனுபவிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரித்து அவருடைய அன்பை இன்னும் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். The second thing that you need to understand and make it as your experience, you know what God has revealed his love through the cross, it's in 1 John chapter 3 verse 1. இரண்டாவது காரியமாக தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினதை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது இந்த இரண்டாவது காரியத்தை பாருங்க. 1 John 3:1 இருக்குது. Behold what manner of love the Father has bestowed upon us that we should be called sons of God. Therefore the world knoweth us not because it knew him not. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நன்மையும் நம்மையும் அறியவில்லை. Look at you know when God is expressing and when he wants you to make it as your experience, he is saying through my love you know I have called you sons of God. அங்க பாருங்க, என்னுடைய அன்பின் மூலமாக நான் உங்களை தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கிறேன் என்று சொல்கிறார். Look at you know what manner of love the Father has bestowed upon us. தேவன் நமக்கு பாராட்டின கிருபை அன்பு என்னன்னு பாருங்க. What manner of love the Father has bestowed upon us. முதல் வசனம், எவ்விதமான அன்பு பிதா நம்மேல் காண்பித்திருக்கிறார்னு பார்க்கும்போது it says பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். Look at what you know it shows that you know he is calling each and every one of us sons of God. தேவனுடைய பிள்ளைகள் என்று நம்மை அழைக்கிறார். We are not third person to God. தேவனுக்கு நம்ம மூன்றாவது நபரா இல்லை. பகதவன் பார்த்து சொல்ற நீ மூன்றாவது மனுஷன் இல்ல. நீ மூன்றாவது மனுஷன் சொல்றவங்க என்ன மூன்றாவது மனுஷனா இருக்கலாம். இப்ப நீங்க சொன்னீங்க பாரு அவங்களுக்கு என்ன மூன்றாவது மனுஷனா இருக்கலாம். But to God we are not third person. நாம் ஆண்டவருக்கு நாம் மூணாவது மனுஷனா இல்லை. Look at God is saying you are his sons and daughters. நீங்கள் அவர்களுடைய குமாரன் குமாரத்திகளாக இருக்கிறீர்கள் என்று தேவன் சொல்கிறார். How privilege it is to you know that God through his love calling you sons and daughter. தேவன் தம்முடைய அன்பின் மூலமாக அவர் நம்மை குமாரன் குமாரத்தி என்று அழைக்கிறது எவ்வளவு சலாக்கியமா இருக்கிறது. John chapter 21 we all know when you know Jesus was meeting you know the disciple who went through a black backsliding. அங்க பாருங்க, பின்வாங்குற சீஷர்களை இயேசு கிறிஸ்து அவங்க மீட் பண்றத பார்க்க முடியும். யோவான் 21 அதிகாரத்துல நீங்க பார்க்கலாம். After he was resurrected he is meeting his disciple again who were in backsliding. பின்வாங்குன அந்த சீஷர்களை அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அங்க அவர்களை பார்க்கிறாரு. You know while they gone into fishing and they didn't catch even a single fish throughout the night. ராமுழுதும் பிரயாசப்பட்டோம், அவங்க மீன் பிடிக்கவே இல்ல. And in the early morning God is appearing to his disciple. அதிகாலையிலே இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு முன்னாடி நிக்கிறார். And look at how God is calling them. தேவன் எப்படி அவங்களை அழைக்கிறார்னு பாருங்க. If someone betrayed you how do you call that person? யாராவது உங்களுக்கு துரோகம் செஞ்சிட்டாங்க அப்படினா எப்படி அந்த நபரை நீங்க கூப்பிடுவீங்க? வராம்பர் துரோகி. You know that's how we call people you know namma apdi dhaan namma koopiduvom. But look at how God is calling a person who has backslided to the calling that he has given. Yesu alaitha and alaippukku pinvaangina and nabargal edathile eppadi devan koopidraar nu paarenga. Look at he is calling them children. Pillaigale endru koopidugiraar. How wonderful it is that. Evlo serappa irukku paarenga. Every time when you do something you know against God or something against the will of God
God will come in search of you because he is calling you through his love, sons and daughter. And when he calls you, he will say, children, come unto me. எப்பொழுதெல்லாம் தேவனுக்கு புறம்பாக நாம் காரியங்களை செய்கிறோமோ, அவருடைய சித்தத்திற்கு புறம்பாக நாம் காரியங்களை செய்கிறோமோ, தேவன் அவர் நம்மேல் வந்து அவர் மறுபடியும் நம்மை ஆராய்கிறவராய் இருக்கிறார், சந்திக்கிறவராய் இருக்கிறார், சந்திச்சு பிள்ளைகளே என்று அழைக்கிறவராய் இருக்கிறார். When he calls you children, your heart melts towards the love that he gives over your life. பிள்ளைகளே என்று அழைக்கும் பொழுது தேவனுடைய உங்களுடைய இருதயம் உருகி தேவனுடைய வாழ்க்கைக்கு நேராக செல்கிறது. You find in some TV channel some person will call children, children. சில டிவி சேனல்ல பாத்தீங்களா பிள்ளைகளே பிள்ளைகளே என்று அவர்கள் அழைக்கிறது உண்டு. No matter how many times they call children, children, no love is there. பிள்ளைகளே பிள்ளைகளே அப்படினு எத்தனை வாட்டி கூப்பிட்டாலும் அதுல ஒரு அன்பும் இல்ல. God calls you children, there is real love to your life. ஆனால் தேவன் நம்மை பிள்ளைகளே என்று அழைக்கும் பொழுது நிஜமான அன்பு நம்முடைய வாழ்க்கையில அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். உண்மையா இல்லையாங்க? எத்தனை பேர் நம்புறீங்க பிள்ளைகளே அப்படினா அந்த ஒரு சத்தமே, you know, I think, you know, his disciple really, you know, got touched by the love of God. அந்த ஒரு வார்த்தை கூப்பிடும் பொழுது சீஷர்கள் தம்முடைய அவர்களுடைய இருதயம் தொடப்பட்டதா இருந்திருக்கும். Romans chapter 8 verse 16 says Holy Spirit calls us children of God. அங்க பாருங்க, ரோமர் 8 அதிகாரம் 16 வசனத்துல பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பிள்ளைகளே என்று கூப்பிடுகிறார் என்று சொல்லுகிறார். The Holy Spirit witnessing in you and he calls you children. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து சாட்சி கொடுக்கும் பொழுது பிள்ளைகளே என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். That is how God, you know, reveals his love, expresses love, you know, to your life. தேவன் அப்படிதான் தம்முடைய அன்பை உங்கள் வாழ்க்கைக்கு நேராக அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறவரா இருக்கிறார். John chapter 11 verse 52 says to gather children together one has to die. அங்க பாருங்க, யோவான் 11 அதிகாரம் 52வது வசனத்துல பார்க்கும் பொழுது to gather children together one has to die. தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் மரிக்க போகிறார் என்று சொல்லி இருக்கிறது. Look at to gather his children together, someone has to die to show that wonderful, you know, gathering which comes through the love of God. பிள்ளைகளை அவர் ஒன்றாக சேர்க்க வேண்டும் என்று விரும்பினதனாலே அவர் சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஒருவர் மரிக்கப்பட வேண்டும் என்று அங்கே அவர் சொல்கிறார். That one person is our Lord Jesus Christ who died for us and, you know, made all of us to come together into God's love. அந்த ஒரு மனுஷன் யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து மரிப்பதின் மூலமாக தேவனோடு கூட ஒன்றாய் சேர வைக்கிறதாய் அது இருக்கிறது. John chapter 1 verse 12 says who believes him to them gave he power to become the sons of God. அங்க பாருங்க, யோவான் 1 அதிகாரம் 12 வசனத்துல பார்க்கும் பொழுது அவரை விசுவாசிக்கிறவர்கள் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி இருக்கிறது. If you believe, you know, the love of God and, you know, you are called his sons and daughters. நீங்கள் தேவனுடைய அன்பை விசுவாசிக்கும் பொழுது அதை நம்பும் பொழுது நீங்கள் தேவனுடைய பிள்ளை குமாரன் குமாரத்திகளாக இருக்கிறீர்கள். The third expression which becomes your experience when God reveals his love, it's in Romans chapter 8 verse 37 38 39. தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் பொழுது அவருடைய அன்பு உங்களுடைய வாழ்க்கையில அனுபவமா இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பிரதிபலித்து காண்பிக்கிற விஷயம் ரோமர் 8 அதிகாரம் 36 38 39 வசனத்திலே நீங்கள் பார்க்க முடியும். It says, you know, that love which God expressed over your life, which says nothing can separate you from God. தேவனுடைய அன்பிலிருந்து எதுவுமே உங்களை பிரிக்க முடியாது என்று சொல்லி இருக்கிறது. If you are in a trouble means, you know, your problem cannot separate you from God. நீங்கள் ஒரு பிரச்சனையில இருக்கிறீங்க, போராட்டத்தில் இருக்கிறீங்க அப்படினு சொன்னா அந்த பிரச்சனையிலிருந்து தேவனோடு கூட அந்த தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பை பிரிக்க முடியாது. If you are in a trouble, your problem cannot separate you from God. நீங்கள் பிரச்சனையில் இருக்கிறீங்கனா உங்க பிரச்சனை தேவனோடு கூட இருக்கிற அந்த அன்பை விட்டு பிரிக்க முடியாது. தேவனை விட்டு உங்களை பிரிக்க முடியாது. Why? The reason is because, you know, God can change any kind of trouble or any kind of problem through his love. ஏனா தேவன் தம்முடைய அன்பின் மூலமாக எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் அவர் தீர்க்கிறவராய் இருக்கிறார். Look at verse 39, it says neither height nor depth nor anything or any creature shall be able to separate us from the love of God. உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் தே கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று அவர் சொல்கிறார். That's why God says when you believe him he gives you eternal life. ஆகவே தான் தேவனை நம்பும் பொழுது அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார் என்று சொல்கிறார். And what is the evidence of, you know, eternal life? நித்திய வாழ்வுக்கு இருக்கிற அடையாளம் என்ன? You know, you are not separated on the earth and you are also not separated in heaven. இந்த பூலோகத்திலும் நீங்கள் பிரிக்கப்படவில்லை, பரலோகத்திலும் நீங்கள் பிரிக்கப்படவில்லை. That is how God is saying, you know, nothing can separate you from the love of God. அப்படிதான் தேவன் சொல்கிறார், எந்த காரியமும் தேவனுடைய அன்பை விட்டு உங்களை பிரிக்க முடியாது. Paul had that confidence when he was facing problems. பவுல் பிரச்சனையை சந்திக்கும் பொழுது அவருக்கு அப்படிப்பட்ட திட நம்பிக்கை அவருக்கு இருந்தது. In the ministry when he was going through, you know, many places, he had so many problems in the ministry, but yet in all of that trouble and problems he knew that nothing can separate me from the love of Christ. அவர் ஊழியம் செய்வதற்காக பலவிதமான இடத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. அப்படி சென்றிருந்தும் அவருக்கு நிறைய பிரச்சனைகள் போராட்ட
போராட்டங்கள் வந்தது தான். ஆனால் அந்த பிரச்சனைகள் போராட்டம் அவருடைய அவர் தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பை விட்டு அவர் பிரிக்க முடியவில்லை. Another thing, you know, the next one in Romans chapter 8 verse 37. அடுத்த காரியம் ரோமர் 8 அதிகாரம் 37 வசனத்தை பாருங்க. தமிழ்ல 38. It says, "Nay, in all these things we are more than conquerors through him that loved us." இவர்கள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். Look at it says, you know, when God expresses his love, you are more than conquerors through him that loved us. தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் பொழுது அவருடைய அன்பிலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறது. Look at here, you are not only just the winner. நீங்கள் வெற்றியாளர்களாய் மாத்திரமல்ல, but you become the conqueror over everything that you put forth your hand. நீங்க கை வைக்கிற எல்லாத்திலுமே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறீர்கள். God's love will lift you up in all of your situations. உங்க வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுடைய அன்பு உங்களை உயர்த்துகிறதா இருக்கிறது. There was time, you know, we were born in sin. நாம் பாவத்தில் பிறந்திருந்த நாட்கள் உண்டு. You know, since we were born in sin, you know, we are born to death. பாவத்தில் நாம் பிறந்ததனாலே நாம் மரிக்கிறதுக்கு பிறந்திருக்கிறோம். And we are born to failure. நாம் தோல்விக்கும் பிறந்திருக்கிறோம். But once through the love that God brings into our life, we receive the born again experience. Once this born again experience comes, you become winner and conqueror in everything. தேவனுடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும் பொழுது அவர் நம்முடைய நாம் மறுபடி பிறக்கிறவர்களா இருக்கிறோம். மறுபடி பிறக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். Look at, you know, that's the difference between God's love, you know, into our life. அதுதான் தேவனுடைய அன்பு, அது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது தான். Once you start to experience God's love in you, you know that you are born again by the precious blood of Jesus Christ. தேவனுடைய அன்பு உங்களுடைய வாழ்க்கையில அனுபவிக்கப்படும் பொழுது இயேசுவினுடைய விலையேறப்பெற்ற ரத்த நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும். And that born again experience will tell you through the love of God you can always be the conqueror of anything. அந்த தேவனுடைய அந்த அன்பின் அனுபவத்தை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பார்க்கும் பொழுது தேவனுடைய அன்பை வைத்து நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருப்பேன் என்று நீங்கள் சொல்லிக் கொள்ள முடியும். Next thing in Galatians chapter 2 verse 20. அடுத்த காரியம் கலாத்தியர் 2 அதிகாரம் 20 வசனம். It says, you know, in the later part of that verse it says, I live by the faith of the Son of God who loved me and gave himself for me. அங்க பாருங்க, பின்புறத்துல நீங்க பார்க்கும் பொழுது என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். Look, it says I live by the faith knowing that I have a God who gave his life for me and through him I am alive tonight. அங்க பாருங்க, எனக்காக ஒரு தேவன் எனக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவர் தம்மை கொடுத்திருக்கிறதுனாலே நான் விசுவாசத்தமா இருக்கிறேன். அந்த விசுவாசத்தின் மூலமாக நான் பிழைத்திருக்கிறேன் என்று அவர் சொல்றார். I'm living by faith. விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். I'm not living just because Tamil Nadu's government is going on. தமிழக அரசாங்கம் போது இருக்கிறதுனால நான் உயிர் வாழல. அத நினைச்சா இப்ப உடனே போயிரும் உயிர். You know, but you know, we are alive tonight because of the faith that we have in Jesus Christ. எனக்குள் ஜீவனாய் இருக்கிற இந்த தேவன் எனக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார், தம்மே ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்ள முடியும். As long as he lives in me, you know, I don't have to worry about anything because that, you know, life, my life will be always be the life that God lives in me. எனக்குள்ள இருக்கிற அவர் எனக்குள்ள அவர் வாழ்ற வரைக்கும் எனக்கு ஒரு கவலை இல்லை. ஏன்னா எனக்குள்ள இருக்கிறவர் அவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். என் வாழ்க்கையை குறித்து எனக்கு கவலை இல்லை. Paul says in first Philippians chapter, you know, Philippians 1 chapter verse 21. பிலிப்பியர் 1 அதிகாரம் 21 வசனத்திலே பவுல் சொல்றார், For to me is to live is Christ and to die is gain. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்கிறார். Who will have this boldness to say to die is gain? சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்கிறது யார் அப்படி தைரியமா சொல்ல முடியும்? Nobody in this world will ever say except a person who gets lots of loan and who's in debts. ரொம்ப கடன்ல இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி காரியத்தை சொல்ல முடியும். வேற யாரும் சொல்ல முடியாது. செத்தா லாபம்
நான் கடன் எல்லாம் தப்பிச்சிடலாம். You know, that's the only person will say that. அந்த நபர் தான் அப்படி சொல்லுவாங்க. But nobody else will say, you know, death is a gain. சாவு ஆதாயம் அப்படினு சொல்லி வேற யாருமே சொல்ல முடியாது. But here Paul says, you know, whether I live, whether I die, you know, I know that the Christ who lives in me, who loved me, who gave himself for me, that one thing is enough for me to live on this world. பவுல் சொல்றது பாருங்க, நான் பிழைத்தாலும் நான் மரித்தாலும் எனக்குள்ள இருக்கிற ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். அவர் நான் மரித்தாலும் எனக்கு அது ஆதாயம் தான் என்று அவர் சொல்லுகிறார். Next thing in Ephesians chapter 5 verse 2. எபேசியர் 5 அதிகாரம் 2 வசனத்தில் அடுத்த காரியம். The sixth one it says, you know, in order to show the sign of God's love, Christ gave himself as a sacrifice. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறது. No matter what sacrifice we bring to him, the only sacrifice which will make God to love you is when Jesus became that sacrifice to bring God's love into your life. எப்படிப்பட்ட காணிக்கைகளை நாம் கொண்டு வந்தாலும் கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில அவர் காணிக்கையாய் மாறுகிறதை நாம் கொண்டு வருகிறது தான் அதுல சிறப்பே இருக்கிறது. Look at, that's more important. அது ரொம்ப முக்கியமான ஒன்று. You can bring all kind of smells. எப்ப வித்தியாசமான வாசனைகளை நீங்கள் கொண்டு வரலாம். எல்லா வகையான வாசனையும் கொண்டு வரலாம். You know, you can bring all kinds of smell. எல்லா வகையான வாசனையும் கொண்டு வரலாம். But only one smell will be pleasing in the eyes of the Father is that, you know, when Jesus became the sacrifice for us, that one sacrifice smell is acceptable to bring God's love into your life. ஒரு காரியம் தேவனை பிரியப்படுத்துகிறதா இருக்குது. அது அந்த அந்த வாசனை என்னன்னு சொன்னா, கிறிஸ்து இயேசு எனக்குள்ள இருந்திருக்கிறாரு, அவர் எனக்காக மரித்திருக்கிறாரு, அவர் அந்த வாசனை தான் அவரை காணிக்கையா கொண்டு வரும்போது அவர் பிடிக்கிறதா sacrifice, and that one thing can bring God's love into my life. அவர் எனக்காக பலியானாரு, அந்த ஒரு காரியம் தேவனுடைய அன்பை என் வாழ்க்கையில கொண்டு வந்துச்சு. There are many times where Jesus said, you know, when somebody came to catch him, you know, when he was in the Gethsemane, no, Jesus said, leave them, if you have come to catch me, you can catch me. இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல அவர் இருக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து அவரை பிடிக்கிறதுக்கு வராங்க. அப்படி பிடிக்கிறதுக்கு வரும் பொழுது அவர்களை விட்டு விடுங்கள், என்ன பிடிக்கணும்னா என்ன பிடிச்சுக்கோங்க அப்படினு சொல்றார். Look at, he was always ready to give himself as a sacrifice. அவர் தன்னை பலியாக ஒப்பு கொடுப்பதற்கு எப்பவுமே ஆயத்தமா இருந்தார். Why? Because he knew, you know, Father will be pleased in his sacrifice, so that, you know, when he is pleased, he can show his love to each and every one of us. அங்க பாருங்க, பிதா தம்முடைய பிதா வந்து இந்த குமாரனுடைய அந்த பலியின் மூலமாக அவர் பிரியப்படுறாரு அப்படின்றதுக்காக அவர் அப்படி செய்யறாரு. அப்படி செய்யும் பொழுது மற்றவர்களை அவர் பிரியப்படுத்துகிறவரா இருக்கு. The next thing in Revelation chapter 1 verse 5. வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 5 வசனம் அடுத்த காரியம். Verse 6 in Tamil Bible. தமிழ் வேதாகமத்தில் 6 வசனம். In English Bible it's from verse 5 the later part and verse 6. ஆங்கில வேதாகமத்தில் 5 வசனத்திலிருந்து பின்புறமும் 6 வசனத்திலையும் இருக்கும். Unto him that loved us and washed us from our sin in his own blood and has made us kings and priests unto God and his Father, to him be glory and dominion forever and ever. Amen. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாய் இருப்பதாக. ஆமென். Look at, when God expresses his love, he's forgiving all of our sins by his precious blood. தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் பொழுது தம்முடைய விலையேற பெற்ற அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய எல்லா பாவங்களையும் கழுவுகிறவராய் இருக்கிறார். We were just like a child, you know, was thrown in the garbage. குப்பத்தொட்டில போடப்பட்ட குழந்தை போல் தான் நாம் இருந்தோம். And there are some, you know, people throw their child into garbage. சில ஜனங்கள் தங்களுடைய பிள்ளைகளை குழந்தைகளை அவர்கள் குப்பத்தொட்டில போட்டு விடுறதை நாம் பார்க்க முடியும். There are many child who are often, you know, in this world. இந்த உலகத்துல நிறைய பேர் அனாதைகளாக இருக்கிறார்கள். That is how our spiritual life was one time. ஒரு நாள்ல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் அப்படிதான் இருந்தது. You know, when sin came into our life, we were like garbage. பாவம் நமக்குள்ள வரும் பொழுது நாம் குப்பத்தொட்டி போல தான் இருந்தோம். You know, குப்பையா தான் இருந்தோம். You know, we were like that garbage. நாம் குப்பையாய் தான் இருந்தோம். But you find the blood of Jesus, you know, cleanses you, washes you and makes you, you know, to stand before God as kings and priests, as how God wants you to live. அங்க பாருங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்மை கழுவும் பொழுது தேவன் எப்படி விரும்பினாரோ அதே போல குமாரர்களாய் ஆசாரியர்களாய் ராஜாக்களாய் தேவனுக்கு முன்பாய் நாம் நின்றோம். Look at how God has changed us through his love. தேவன் தம்முடைய அன்பின் மூலமாக எப்படி மாற்றி இருக்கிறார் அப்படின்றத பாருங்க. Psalm says in Psalm 40 verse 2 he says he brought me up also out of the horrible pit, out of the miry clay. அங்க பாருங்க, அவர் சங்கீதம் 40 அதிகாரம் 40 சங்கீதம் 2 வசனத்துல சொல்லும் பொழுது பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும்
வயிற்றில் இருந்து என்னை தூக்கி எடுத்தார் அப்படின்னு சொல்றார். That is how our life was, but through his love, through his blood, he washed us, he showed his love and made us to stand before God as kings and priests. அவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் பொழுது அவர் நம்ம அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி ராஜாக்கள் முன்பதாக ஆசாரியர்கள் முன்பதாக நிற்க வைக்கிறவரா இருக்கிறார். The next thing in John chapter 13 verse 1. அடுத்த காரியம் யோவான் 13 அதிகாரம் 1 வசனம். There it says he showed his full extent of his love. தம்முடைய முழு நிறைவான பரிபூரணமான அன்பை அவர் வெளிப்படுத்தினார் என்று சொல்லியிருக்கிறது. Look at that's how God has expressed his love to our life. அப்படிதான் தேவன் தம்முடைய அன்பை நம் வாழ்க்கைக்கு அவர் வெளிப்படுத்தினார். Look at when he showed his full extent of his love, how did he show it out? அவருடைய அவருடைய முழுமையான அன்பை செலுத்தும் பொழுது அவர் எப்படி அவர் காண்பித்தார் என்று பாருங்கள். He was showing it out by doing service to his disciple. தம்முடைய சீஷர்களுக்கு சேவை செய்து அவர் அப்படி காண்பிக்கிறார். He was serving to his disciple. அவருடைய சீஷர்களுக்கு சேவை செய்கிறார். But sometimes serving God is not a big thing. தேவனுக்கு சேவை செய்வது பெரிய விஷயம் கிடையாது. But serving someone whom you don't like, it's a great thing, which can only come through the love of God into your life. உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தரை சேவிக்கணும் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப கூடாத காரியமா இருக்கு, ரொம்ப கஷ்டமான காரியமா இருக்குது. தேவனுடைய அன்பின் மூலமா தான் அது உங்களுக்கு வரும். Look at Jesus was able to show out his love. இயேசு அவர் அன்பை காண்பித்தவரா இருந்தார். Judas was the person who was going to betray him. யூதாஸ் தான் காட்டி கொடுக்க போகிற ஒரு நபராய் அவன் இருந்தான். He knew him from the beginning to the end. ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் அது தெரியும். But you find Jesus was ready to wash his feet. ஆனா பாருங்க இயேசு கிறிஸ்து யூதாசினுடைய கால்களை கழுவ அவர் ஆயத்தமா இருக்கிறார். He knew that he is the one who's going to show me through his kiss to his to the soldiers. முத்தத்தின் மூலமாக சேவகர்களிடத்தில் என்னை இவன்தான் காட்டி கொடுக்க போறான் அப்படின்றத அறிந்திருந்தும் அவர் அப்படி செய்றார். But yet Jesus was able to love him. இருந்தும் இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார். He was able to wash his feet. அவருடைய கால்களை கழுவுகிறார். Look at that is how the God's love will make you to work in your life. அப்படிதான் தேவனுடைய அன்பு உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்கிறதா இருக்கு. When we look at the life of Judas, he betrayed God only once. யூதாசினுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது யூதாஸ் தேவனை ஒரு முறை காட்டி கொடுத்தான். But into our life after God giving his love, how many times we have betrayed him? தேவன் தம்முடைய அன்பை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிறாரு. எத்தனை முறை நம்ம தேவனை காட்டி கொடுத்திருக்கிறோம். எத்தனை முறை மறுதலிச்சிருக்கிறோம். எத்தனை முறை how many times we betrayed him, yet you find Jesus is ready to serve you and to show his love to our life. இருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு தேவன் அவர் சேவை செய்யவும் அவருடைய அன்பையும் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துகிறார். The next thing in John chapter 3 verse 16 we all know this. அடுத்த காரியம் யோவான் 3 அதிகாரம் 16 வசனம். He gave his only son to show out his love. அவருடைய அன்பை காண்பிப்பதற்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் கொடுத்தார். In Christianity why people are often talking about giving? கிறிஸ்தவத்துவத்தில் எதுக்கு கொடுப்பதை குறித்து பேசுகிறார்கள்? The center of Christ is all about giving. கிறிஸ்துவினுடைய மையமே கொடுப்பதுதான். In the Old Testament there are many types of offering which was given. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிறைய பலிகள் அங்கே கொடுக்கப்பட்டது. Many offering was method of offering was given. காணிக்கை முறைகள் அங்கே கொடுக்கப்பட்டிருந்தது. But in the New Testament this one person who gave his life was able to beat all other offering in all of the method which was given to God. புதிய ஏற்பாட்டு காலத்துல பார்க்கும் பொழுது இந்த ஒரு நபரை காணிக்கையா கொடுக்கும் பொழுது மற்ற எல்லா முறைகளும் மாறுகிறதை பார்க்க முடியும். Look at through Jesus you can give anything to God. இயேசுவின் மூலமாக நீங்கள் எதை வேணா தேவனுக்கு கொடுக்கலாம். How did Jesus give himself? இயேசு எப்படி தம்மை ஒப்பு கொடுத்தார்? He did not grumble, he did not murmur about giving his life on the cross of Calvary. அவர் புலம்பல, அவர் முணுமுணுக்கல, தம்முடைய ஜீவனை கல்வாரி சிலுவையிலே கொடுக்கும் பொழுது. That is why his sacrifice was very precious when he gave his life for each and every person. அப்படிதான் அவருடைய பலி ரொம்ப முக்கியமானதா இருக்குது, விலையேறப்பட்டதா இருக்குது. When you start to love, when you start to experience the love that came through Jesus, what happens? Your giving becomes joyful. You cheerfully given to God whatever you give to him. இயேசு கிறிஸ்துவின் அன்பின் மூலமாக நீங்கள் அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் உற்சாகமாய் கொடுக்கிறவர்களா இருப்பீர்கள், சந்தோஷத்தோடு கொடுக்கிறவர்களா இருப்பீர்கள். Next thing Romans 5 verse 8. ரோமர் 5 அதிகாரம் 8 வசனத்தில் அடுத்த காரியம். Love shown to the enemy. பாவிகளுக்கு அன்பு காண்பிக்கப்பட்டது. We were enemies but yet God was able to love us. நாம் பாவிகளாக இருக்கிறோம், இருந்தும் தேவன் நம்மை நேசிக்கிறார். Look at verse 8 says but God commanded his love towards us in that while we were yet sinners Christ died for us. நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்து
வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். Look at, you know, we all say 2000 years back ago Jesus died for us. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார் எப்படி என்று நாம எல்லாரும் சொல்லுவோம். But you know, when we talk about each and every one of us personally, this is how we should say. ஆனால் நாம் ஒவ்வொருவரிடத்திலும் தனிப்பட்ட விதத்திலே நாம் சொல்லும் பொழுது நாம் இப்படி தான் சொல்ல வேண்டும். We should say, before I was born into this world, Jesus was loving me so much. இந்த உலகத்தில் நான் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து என்னை அதிகமாக நேசிக்கிறவராய் இருந்தார். If he was able to love me before I was, you know, born in this world, you know, I don't have to worry about God's love in my life. இந்த உலகத்துல நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இயேசு தேவன் என்னை அதிகமாக நேசிக்கிறார் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய அன்பை குறித்து நான் கவலைப்பட தேவையில்லை. So God can forgive me, God can change all of the evil thing that is in my life and make me as a person to experience his love. தேவன் என்னை மாற்றுகிறார். தேவன் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற பொல்லாப்பான காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றி தம்முடைய அன்பையும் வாழ்க்கையில வைக்கிறார். Again in Romans 5 verse 5 you find, it says, and hope maketh not ashamed, because the love of God is shed abroad in our hearts by the Holy Ghost which is given unto us. ரோமர் 5 அதிகாரம் 5 வசனத்தில் வாசிக்கும் பொழுது மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று சொல்லியிருக்கிறது. Look at, through the love of God, the Holy Spirit dwells in us. தேவ அன்பின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்கிறார். The third person in Godhead, now he lives in each and every one of us. மூன்றாவது திருத்துவமா இருக்கிற அவர் நம்முடைய வாழ்க்கைக்குள் அவர் ஜீவனோடு இருக்கிறார். That's why the Bible says, I will never leave you nor forsake you. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி. That means when you start to experience the love of God, the Holy Spirit dwells in you. தேவனுடைய அன்பை அனுபவிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாக இருக்கிறார். He is dwelling in you and he is telling you about the love of Jesus which was revealed, which was, you know, shown out to your life. அவர் உங்களுக்குள் வாசமாக இருந்து கல்வாரி சிலுவையின் மூலமாக இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை உங்கள் வாழ்க்கைக்குள் அவர் சொல்லிக் கொண்டே இருப்பார். That means, you know, wherever you are, the Holy Spirit is in you. அப்படி என்று சொன்னால் நீங்க எங்கெல்லாம் இருக்கிறீங்களோ பரிசுத்த ஆவியானவரும் உங்களுக்குள்ள இருக்கிறார். If you are watching TV, the Holy Spirit is in you. நீங்கள் டிவி பார்க்கும் பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். If you are fighting, there is Holy Spirit in you. சண்டை போடுறீங்களா, அப்பவும் உங்களுக்குள்ள இருக்கிறார். You know, he will remind you that you should not do this. இத செய்ய கூடாது அப்படி நினைப்பூட்டி கொண்டே இருப்பார். You know, that will make you to live and understand the love that God has expressed to your life. அது உங்கள் வாழ்க்கையில தேவன் வெளிப்படுத்தின அந்த அன்பை நீங்கள் புரிந்துகொண்டு அதை அனுபவிக்க உங்களுக்கு உதவியாக இருக்கும். The next thing in John chapter 17 verse 26. ரோமர் 17 ஆம் அதிகாரம் 26 வசனத்துல அடுத்த காரியம். The love of God is, it says that wherever I am, I will also make sure that the one whom I love will also be with me there. Naan engala irukrano naan nesikkira avarum ennodu kuda irpar endra ange sollirukkar. He says if he loves you, he will make sure that you also be with him where he wants you to be. Neengal anbu veithirgal endru sonnal neengal virumina edathile neengalum irukkalam endra ange sollirukkar. If God loves you, he will take you to be with him wherever he is. Devan ungal mel anbu veikkum bolude neenga devan enga neengal irukkanum virumbraro ange ungala elaithu sollugar. What does it mean? Appadi endral enna? It means that there's no distance between you and God. அப்படி என்று சொன்னால் உங்களுக்கும் தேவனுக்கும் எந்த தூரமும் இல்லை அப்படினு சொல்லியிருக்கிறார். When God expresses his love, you know, there is no distance between you and God. தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் பொழுது உங்களுக்கும் தேவனுக்கும் எந்த தூரமுமே இல்லை. The next thing in John chapter 14 verse 21. அடுத்த காரியம் யோவான் 14 அதிகாரம் 21 வசனம். You know, if you love him, if you start to experience his love, you know, his commandment, you know, you will keep his commandment and you will love him. நீங்கள் அவர் மேல் அன்பு வைத்து அவருடைய அன்பை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கும் பொழுது அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறது. You know, and Ephesians chapter 2 verse 4 and 5. எபேசியர் 2 அதிகாரம் 4 வசனமும் 5 வசனமும். You know, rich in love, he has quickened us through the love of God. தேவனுடைய அன்பின் மூலமாக அவர் நம்மை ஐஸ்வரியமுள்ளவர்களாய் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. Look at, he has quickened us. அவர் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். That means he is giving life to the one, you know, who did not had the life of God. தேவனுடைய வாழ்க்கை இல்லாத ஒரு உயிர் ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்கிறார். To you, God has given his life. தேவன் உங்களுக்காக தம்முடைய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். This is something great. இது ரொம்ப மிக பெரிதா இருக்கு. And how does he do that? எப்படி அவர் அதை செய்தார்? And he is doing that through the love that he has revealed through his son Jesus. இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த அன்பை அவர் வெளிப்படுத்துகிறார். Ephesians chapter 2 verse 6 to 8 it says we are saved by grace through faith. எபேசியர் 2 அதிகாரம் 6 வசனத்திலிருந்து 8 வசனம் வரை நீங்கள் பார்க்கும் பொழுது நாம் விசுவாசத்தின் மூலமாய் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். All of this, you know, our salvation comes to our life
through the love that Jesus has expressed. இயேசு அவருடைய அன்பை வெளிப்படுத்தினதன் மூலமாக இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தது. Look, I showed you 15 things how God has expressed his love to your life. எப்படி கிறிஸ்து இயேசு அல்லது தேவன் உங்கள் வாழ்க்கையில தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார் என்று நான் உங்களுக்கு காண்பித்தேன். And I showed you 15 things, that's more important. There are plenty more things. I just chose 15 things to show you how God expressed his love. நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனாலும் 15 காரியங்களை மாத்திரம் நான் எடுத்து அதை உங்களுக்கு காண்பித்தேன். Now if he has expressed that to your life, அது அவர் அந்த அன்பை உங்கள் வாழ்க்கையில அவர் வெளிப்படுத்தினார் என்றால், Now what is God expecting from us? தேவன் நம்மிடத்தில் அவர் எதை எதிர்பார்க்கிறார்? He is expecting his love to come outward of your life. உங்கள் வாழ்க்கையில அவருடைய அன்பு வெளிரங்கமாய் வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். How can it come outside of your life? How it can come out? எப்படி உங்கள் வாழ்க்கையில அது வெளியே வரும்? You need the help of the Holy Spirit who's in you to remind you that you have experienced, you have God has expressed his love to your life. It is time for you to reveal out that love to everyone around you. உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அது வெளிரங்கமாக்கப்படும். எப்படி என்று சொன்னால், தேவன் உங்கள் வாழ்க்கையில அன்பை செலுத்திருக்கிறார். அந்த அன்பு எவ்வளவு பெரிதா இருக்கிறது என்பதை நினைப்பூட்டி அந்த அன்பு உங்கள் வாழ்க்கைக்குள்ளிருந்து வெளிரங்கமாய் வர வேண்டும் என்பதை அதற்கு அவர் உதவியா இருப்பார். Look at 2 Corinthians chapter 5 verse 14 says like this. 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 14 வசனத்திலே இப்படியே சொல்லியிருக்கிறது. For the love of Christ constraineth us. கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லியிருக்கிறது. I serve God, I pray for the person, five person that I've written, I'm humble, I'm doing this, I'm thankful to God, I'm doing all of these things because the love of Christ is constraineth me. நான் தேவனை நேசிக்கிறேன், தேவனுக்காக சேவிக்கிறேன், நான் எழுதி கொடுத்த அந்த 5 ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்று நான் ஆர்வமுள்ளவனா இருக்கிறேன். ஏன் அப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறதுனாலே நான் அப்படி இருக்கிறேன். Because I have experienced his love into my life. ஏனா அவருடைய அன்பை என் வாழ்க்கையில நான் அனுபவித்து இருக்கிறேன். அதனால that love will not remain quiet in my life. அந்த அன்பு என் வாழ்க்கையில அமைதலா இருக்காது. It will encourage me to bring out that love outward to my life. அது என்னை ஊக்கப்படுத்தி அந்த அன்பு என்னுடைய வாழ்க்கையில வெளிரங்கமாகிறதை நான் பார்க்க முடியும். That love is revealed outside your life, few things I want to show and pray for you tonight. அந்த அன்பு உங்கள் வாழ்க்கையில வெளிப்படும் பொழுது அந்த அன்பை வெளிப்படுத்தின மூலமாக அது வர்ற காரியங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். If you express the love of God which you have experienced, this will be the outcome of it. நீங்கள் ஏற்கனவே அனுபவித்த அந்த அன்பை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது அதனுடைய விளைவுகள் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்ல விரும்புகிறேன். The first thing is implicit obedience to God's word. தேவனுடைய வார்த்தைக்கு உடனடியாக கீழ்ப்படுகிறது. Okay, let me say that again. You will be a person obeying God immediately. உடனடியாக தேவனுக்கு கீழ்ப்படிகிற நபரா இருப்பீர்கள். If you say, Lord, I love you and I have experienced your love, now I want to reveal out your love, you will be a person responding to God immediately, obeying to whatever God speaks to you. ஆண்டவரே, நான் நேசிக்கிறேன், மேல் அன்பு வைத்திருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லும் பொழுது அந்த அன்பை அனுபவித்த நீங்கள் உடனடியாக வெளிப்படுத்துகிறவர்களா இருப்பீர்கள். உடனடியாக கேட்டு செய்கிறவர்களா இருப்பீர்கள். There was a time God was speaking to Abraham. ஆபிரகாமின் இடத்திலே தேவன் ஒரு நாள் பேசினார். And it was in the night God was speaking to Abraham. இரவிலே தேவன் ஆபிரகாம் God told Abraham, bring your son and sacrifice on the mount of in a mountain of Moriah where I tell you. ஆபிரகாமே, உன்னுடைய குமாரனை நீ எடுத்துக்கொண்டு நான் சொல்லுகிற இடத்திலே, மோரியா தேசத்திலே நான் சொல்லுகிற மலையிலே நீ அவனை பலி செலுத்து என்று அவர் சொன்னார். Look at God was speaking to him in the night. தேவன் இரவிலே ஆபிரகாம் இடத்திலே பேசுகிறார். Night means it's about 12 o'clock. ராத்திரி அப்படினா 12 மணி இருக்கும். And the verse says the next morning, early morning, Abraham got up, took his son and went to do what God told him. வசனத்துல எப்படி போட்டிருக்குதுனா, அடுத்த நாள் காலையில 3 மணிக்குலாம் அவர் அதிகாலமே எழும்பி அவருடைய குமாரனை அழைத்து கொண்டு அவர் சொல்லப்பட்ட இடத்துக்கு போகிறார். Early morning means it should be by from 3 to 4 a.m. அதிகாலம் என்று சொல்லும் பொழுது 3 ல இருந்து 4 மணி வரைக்கும். Look at 12 o'clock in the night God spoke to him. நைட் 12 மணிக்கு தேவன் பேசுறாரு. Early morning 3 o'clock he is ready to do what God told him to do. தேவன் எதை செய்ய சொன்னாரோ அதை செய்வதற்கு உடனடியாக செய்றாரு. அப்படினா 3 மணிக்கு அவர் போயிரறாரு. Why he was ready? ஏன் அவர் ஆயத்தமா இருக்கறாரு? Because he was a man showing out God's love by obeying God's word immediately. அவர் எப்படி தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துறாரு பாருங்க. தேவன் சொன்ன வார்த்தைக்கு அவர் உடனடியாக கீழ்ப்படிகிறவரா இருக்கிறார். There are many people who still did not fulfill God's
what God told you last year. நிறைய பேர் பாருங்க கடந்த வருஷம் தேவன் சொன்ன காரியத்தை கூட இன்னும் நிறைவேற்றாம இருப்பாங்க. That's last year. I'm waiting what God will speak this year. அது போன வருஷம் தேவன் இந்த வருஷம் எனக்கு என்ன சொல்வாரு அதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படி. No. God is expecting you to act immediately. If you have the love of God, you will obey God immediately. தேவனுடைய அன்பை நீங்க ருசி பார்த்திருக்கிறீர்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில அனுபவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது தேவன் ஒரு வார்த்தையை சொல்றார்னா உடனடியாக செய்கிறவர்களா இருப்பீர்கள். You find many people will blackmail you by using kind of sentiment words. நிறைய சென்டிமெண்டான வார்த்தையை சொல்லி நிறைய பேர் blackmail பண்றதை நீங்க பார்த்திருப்பீங்க. They'll say if you love me you have to do this. என்ன நேசிக்கிறா என் மேல் அன்பு வைத்திருக்கறானா இது செய்யணும். Sometimes parents will tell to their children you love me. சில நேரங்களில பெற்றோர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்வதுண்டு என்ன நேசிக்கிறாயா என் மேல் அன்பு வைத்திருக்கிறாயா என்று கேட்பார். If you love me you have to do this for your daddy or mother. நீ என்ன என் மேல் அன்பு வச்சிருக்கறனா நீ உன் அப்பாக்கும் அம்மாக்காகவும் இத நீ செய்யணுமா அப்படினு சொல்றாங்க. And especially among lovers you find this word is very common. Lovers குள்ள பாத்தீங்கன்னா இந்த காதலர்க்குள்ள பாத்தீங்கன்னா it's a common word. இது ஒரு பொதுவான வார்த்தை. The girl will tell to the boy if you love me you bring me this. அந்த பெண் வந்து பாய் கிட்ட சொல்வாங்க என்ன நேசிக்கறானா நீ இத செய்யணும் அப்படி. If you don't do this I'll cut my hand. இதை செய்யலனா என் கையை வெட்டிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. Blackmailing with love. Blackmail பண்ற காதல். Just because something has to be done when you say this word you expect something to be done on your profitable thing. உங்களுக்கு லாபமான காரியத்துல நீங்க சொல்ற வார்த்தை அது நடக்கணும் அப்படின்றது இருக்கும். No. When you really express God's love you are not doing it out of compulsion, you are not doing it out of any force, you are doing it out of understanding this love is the greatest love which has made me to stand up this night. தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தும் பொழுது ஏதாவது ஒன்று கட்டாயப்படுத்தி அது கம்பல்ஷனால அப்படி செய்யணும் இல்ல தேவனுடைய அன்பு தானாகவே நீங்கள் செய்யவிருக்க காரியத்தை அது செய்ய வைக்கும். If you have the love of God, if you express that love of God, the second thing it will be like this, you will not be a person only loving according to your status, you can even love any person beyond any level. தேவனுடைய அன்பை நீங்கள் ருசி பார்த்து அனுபவித்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த அன்பை நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது உங்களுக்குள் இருக்கிற அந்த உங்களுக்குள் இருக்கிற விளைவுகள் எப்படி இருக்கும்னா உங்க தரத்தின்படி நீங்க நேசிக்க மாட்டீங்க எல்லாரையும் நேசிக்கிறவர்களா இருப்பீர்கள். You will go beyond to love anyone at any extent. எந்த தூரத்துக்கு எப்படி இருந்தாலும் அவர்களை நேசிக்க நீங்க ஆயத்தமா இருப்பீர்கள். That is how God loved each and every one of us. அப்படிதான் தேவன் நம் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். He did not say I only came for Jew, I will only save Jew, I will only show love for the Jewish people. யூதர்களுக்காக மாத்திரம் தான் வந்தேன் ஆகவே யூதர்களுக்கு மாத்திரம் தான் நான் அவங்களை சேவிப்பேன் அவங்க மேல அதிகமா அன்பு வைப்பேன் அவர் சொல்லல. No. God was showing his love to whole humanity. முழு மனித குலத்திற்கும் தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். Sometimes you see among friends like this. சில நேரங்களிலே நண்பர்களுக்குள்ளே இப்படி நடக்கிறதை நீங்க பார்க்க முடியும். They say, for your birthday you have to give me treat. உன் பிறந்த நாளுக்கு நீ எனக்கு ட்ரீட் கொடுக்கணும் அப்படினு சொல்வாங்க. And that friend will say, okay, I'll give treat. Okay, ட்ரீட் கொடுக்கறேன் அப்படினு சொல்வாங்க. And the next year when that person who ate the treat that this boy gave, he will ask, you have to give because this year it's your birthday. பாருங்க இப்ப இவர் சொல்லிருப்பாரு உன் பிறந்த நாளுக்கு ட்ரீட் கொடுத்திருக்கிறேன் அப்படினு சொல்லும் போது அடுத்த வாட்டி அவர் பிறந்த நாள் வரும்போது உன் பிறந்த நாளுக்கு நான் ட்ரீட் கொடுத்தனா இப்ப நீ கூடு அப்படினு. They are showing love among their status. அவர்கள் தம் அவர்களுடைய அன்பை அவர்களுடைய தரத்தின்படி அவர்கள் காண்பிக்கிறார்கள். Sometimes if they don't give you a treat you will wait for your chance and say last year you didn't give, this year also I didn't give, it will be equal, don't worry about it, it's gone. சில நேரத்துல பாருங்க ஒருத்த நம்ம ட்ரீட் அவர் கொடுக்கல அப்படினு சொன்னா அடுத்த வாட்டி வரும்போது அவர் ட்ரீட் கொடுக்க மாட்டார். ஏனா நீ ட்ரீட் கொடுக்கல அப்ப நானும் கொடுக்க மாட்டேன் எல்லாம் ஓவர் அப்படினு. ஆமா சமமாயிருச்சு. No treat cancel. That's not the way how you should love. அப்படி நீங்கள் நேசிக்கிறவர்களா அன்பு வைக்கிறவர்களா இருக்கணும். You will go beyond to any level to show the love because that's how God loved each and every one of us. எந்த தரத்துக்கு எவ்வளவு கீழனாலும் போய் நீங்கள் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் தேவன் அப்படிதான் தம்முடைய அன்பை நம்மேல் வெளிப்படுத்தினவரா இருந்தார். If you look at the life of Pharisees and the Levi who crossed by the man who was hurt on the way. பரிசேயரும் லேவியும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அடிபட்ட கடகரம் வரும் வழி ஓரமா போய் அடிபட்ட கடகரவனை பார்த்துட்டு அவங்க போறாங்க. But the good Samaritan, he got down from his donkey, took that man,
made sure that this man is getting all that is needed for his life. அங்க பாருங்க நல்ல சமாரியன் அந்த வழியா தான் போறாரு. அவர் என்ன பண்றாருனா அவர் கழுதையில இருந்து அவர் இறங்கி அந்த மனுஷனுக்கு தேவைப்படுற எல்லா காரியத்தையும் அவர் அங்க செய்றாரு. Pharisee is saying, no, I cannot touch him. I am a very fair man. அங்க பாருங்க பரிசேயர் சொல்றாங்க நான் இவரை தொட முடியாது. நான் ரொம்ப fair man அப்படின்றாங்க. And the Levi is saying, I cannot touch this man. I have to go to the most holy place. அங்க பாருங்க அந்த லேவி சொல்றாரு நான் இந்த நபரை தொட முடியாது. ஏனா நான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு நான் போறோம் அப்படினு சொல்றாரு. No, but the good Samaritan stood there, took him and made sure that he gets everything that is needed for his life. ஆன நல்ல சமாரியன் பாருங்க அங்க அவர் போறாரு அந்த மனுஷனுடைய வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவையோ எப்படி எல்லாம் சுகப்படுத்த முடியும் அப்படின்றத நினைச்சு அவர் அங்க காரியங்களை செய்றாரு. That is how God has showed his love to each and every one of us. அப்படிதான் தேவன் அவருடைய அன்பை நாம் ஒவ்வொருவருக்காகவும் காண்பித்தார். There was a time where everybody rejected us. எல்லாரும் நம்மை புறக்கணித்த நாட்கள் உண்டு. Nobody could love us so much. யாருமே நம்மை அதிகமா நேசிக்காதவர்களா இருந்தார்கள். This wonderful God loved you, cleansed you, made you all right, and now you are seated in the presence of God, worshiping and thinking about this great love into your life. இந்த மிக சிறந்த அன்பு நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவர்களா இருந்தோம் அப்படி இருக்கும் பொழுது தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து நாம் இப்பொழுது ஆராதித்து அவரை மகிமைப்படுத்திக் கொண்டு There was a time we did not, we are not worthy for all this wonderful love. இந்த சிறந்த அன்புக்கு நாம் தகுதியில்லாதவர்களா இருந்த நாட்கள் உண்டு. Everyone rejected us. எல்லாரும் நம்மை புறக்கணித்தார்கள். Everyone talked bad about us. எல்லாரும் நம்மை ஏளனமா பேசினாங்க. But now through this wonderful love of Jesus, I have a dignity, I have a respect among in this society. இந்த சமூகத்திலே இந்த மிக சிறந்த இயேசுவின் அன்பின் மூலமாக இந்த சமூகத்தில் எனக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது என்பதை நான் உணர்ந்தேன். Amen if you believe that tonight. எத்தனை பேர் அதை நம்புறீங்க இந்த ராத்திரி? People are respecting your family. உங்கள் குடும்பத்தை ஜனங்கள் மதிக்கிறவர்களா இருப்பார்கள். Somebody whom they don't know you, when they come to know you, they respect you because God's love has changed your life in such a way. தெரியாத நபர் யாராவது இருந்தாங்கனா அவங்க வரும் பொழுது அவர்களை நாம் மதிக்கிறவர்களா இருப்போம் ஏனென்று சொன்னால் தேவனுடைய அன்பு உங்கள் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது. Look at Mother Teresa as the good example how she expressed the God's love to every level of people. Mother Teresa avanga oru miga seranda udaranama irukkirargal avargal endha vidamana janangal edathilum thammudaiya anbai velippaduthi kaanbikkiravara irundha. That is how God's love will make you to show out his love to everyone around you. Appadi dhaan devanudaiya anbu ningalai sutti irukkiravargal edathile devanudaiya anbu eppadi irukkum endrai ungal moolamaga neengal velippaduthi kaanbikkiravargala irupeenga. When you come to church you will love everyone. Sabaikku varum poludhu ellarai nesikkiravargala anbu. I like only this akka, I like only this anna, and I will sit here. No, not like that. எனக்கு இந்த அக்காவை பிடிக்கும், எனக்கு இந்த அண்ணாவை பிடிக்கும், அதான் நான் இங்கே தான் உட்காருவேன் அப்படிலாம் கிடையாது. எந்த அக்காவை ரொம்ப பிடிக்குமோ அந்த அக்காவை கொஞ்ச நாள் பிடிக்காம போயிடும். But if you like everyone, everyone will be good. எல்லாரையும் பிடிக்குது அப்படின்னா எல்லாரும் நல்லா இருப்பாங்க. Because God loves everyone. ஏனென்று சொன்னால் தேவன் எல்லாற்றையும் எல்லாரையும் நேசிக்கிறவர். When you come into church, when you go somewhere, you will show out the same love to everyone. நீங்கள் சபைக்கு வரும் பொழுது நீங்கள் வெளியே எங்கேயோ செல்லும் பொழுது அதே அன்பை மற்றவர்களிடத்திலே காண்பிக்கிறவர்களா இருப்பீர்கள். The third thing in 1 Corinthians chapter 13 1 கொரிந்தியர் 13 ஆம் அதிகாரத்துல இருக்கு. That whole chapter is a love chapter. அந்த முழு அதிகாரமே அன்பு அதிகாரம்தான். Yeah, அன்பின் அதிகாரம். Love chapter. It's a good chapter which you should love. அது அன்பின் அதிகாரமா இருக்குது. நீங்கள் அதை அதில் அதை அன்பு வைக்கிறதா இருக்கு. இதுல அன்பு வைக்கிறதுல வேற எங்கயோ போய் அன்பு வச்சிருக்கிறது பிரச்சனையே அதனாலதான். Love this chapter, everything will be all right. இந்த அதிகாரத்தை நேசிங்க எல்லாம் சரியாயிடும். Verse 4 to 10, you find 15 action of love has been talked about. நான்காவது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்கே 15 அன்பை குறித்து 15 காரியங்கள் சொல்லியிருக்கு. 15 actions of love. 15 செயல் செயல்பாடு சொல்லியிருக்கிறது. அன்பின் செயல்களை குறித்து 15 actions of love been mentioned there. அதிலே அன்பின் செயலை குறித்து 15 வார்த்தைகள் 15 காரியங்கள். I showed you how God expresses 15 things kinds of love he has expressed to our life. தேவன் எப்படி அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார் என்று 15 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். Here God is saying this 15 love will be should become your action in your day to day life. பாருங்க இங்க தேவன் சொல்றாரு இந்த 15 அன்பின் செயல் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தினசரி பயன்படுத்தக்கூடிய செயல்பாடா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். It might not come immediately. உடனே அது வந்துராது. But as you get to know it more and more, as you grow in the Lord, as you transform yourself like Jesus, you can express the love of God into your life. நீங்கள் வளர வளர இயேசுவை போல உங்கள் வாழ்க்கையிலே மறுரூபமாக்கப்படும் பொழுது நீங்கள் இப்படிப்பட்ட அன்பை வெளிப்படுத்த காண்பிக்க கூடியவர்களா இருப்பீர்கள். Final thing in John chapter 13 verse 34. கடைசி காரியம் 13
யோவான் 13:34. It says, as I have loved you, you have to love one another. நான் உங்களை நேசித்தது போல நீங்களும் மற்றவர்களுமே அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். You have to love one another. The qualification for that is God is saying, I have loved you. நீங்கள் ஒருவரிலொருவர் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர் எதன் அடிப்படையில் சொல்லுகிறார் என்று சொன்னால், நான் உங்களை அதிகமாக அதுக்கு தகுதி. What is the qualification for that? When he says you have to love one another, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தகுதி என்ன இருக்கிறது என்று பாருங்கள். You know, the qualification for that is God is saying, I have loved you. அதுக்கு தகுதி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்கள் மேல் அன்பு வைத்தேன் என்றுதான் நான் சொல்லுகிறேன். If you believe that I have loved you, I have expressed my love, you got to be a person in loving everyone around you. Naan ungal mel anbu veithen endrai neengal ungal vaalkaiyile anubavithirundirgal endru devan solumbolude neengal ungalai sutti irukkiravargalidathile adhe pola anba dhaan kaanbikka vendum endru avar solugiraar. That witness can drive many people into this Jesus Christ. Andha saatchi nareya per indha Yesuvin edathile alaithu varum. You got to love your husband, you got to love your wife, you got to love your children. Ungal mana kanavarai nesikka vendum, ungal manaviyai nesikka vendum, ungal pillaigalai nesikka vendum. Because that's the place you got to show out your true love. Andha edam dhaan neengal nijamaana anbai kaanbikkukoodiya or edama irukkiradhu. Your own family member can find out who you are when you express this wonderful love of God. Indha miga sirandha devanudaiya anbai velippaduthum poludhu ungal குடும்பத்தில் உங்கள் சொந்த குடும்பத்தில் அவர்கள் அதை பார்க்கிறவர்களாக இருப்பார்கள். Let your wife, let your husband, let your children testify about you saying that my mother, my father, my husband, my wife shows out the love of Christ. உங்கள் கணவன், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள் அவர்கள் சாட்சி கொடுக்கட்டும். என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, என்னுடைய பிள்ளைகள் அவர்கள் இப்படி இருந்தார்கள் என்று அவர்கள் சாட்சி கொடுக்கட்டும். அவர்கள் கிறிஸ்துவினுடைய அன்பை பிரதிபலித்தார்கள் என்று அவர்கள் சொல்ல வேண்டும். What are you going to show out? நீங்கள் எதை பிரதிபலிக்க போகிறீர்கள்? Not your anger. உங்கள் கோபத்தை அல்ல. Not your rubbish words. உங்களுடைய rubbishna thevalada vaatha. All kind of rubbish words should stop. Bring out the words of love. அன்பின் வார்த்தை வெளிப்படுத்த தேவையில்லாத வார்த்தைகளை நிறுத்த வேண்டும். நல்லா இருக்க மாட்டேன், நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லி பழகுங்க. Bring out the words of hope which can strengthen, which can bring in, which can reveal out the love of Christ through your words. நம்பிக்கை கொடுக்க கூடிய, தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த கூடிய அப்படிப்பட்ட வார்த்தைகளை உங்கள் வாயில் நீங்கள் பேசுங்கள். எலுமினை போஞ்சோம் பண்ணுவோம். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். நன்றி ஆண்டவரே, இந்த நல்ல நாளில் உம்முடைய அன்பை குறித்து நாங்கள் தியானிக்க எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தின உம்முடைய அன்பை நாங்கள் புரிந்து கொண்டு அதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வெளிப்படுத்தி அநேகரை கிறிஸ்துவின் ஆண்டவரே வெளிச்சத்துக்குள், உம்முடைய ராஜ்யத்துக்குள் நடத்துகிற ஒரு பாக்கியமான நபராய் கர்த்தர் எங்களை நீர் உருவாக்குகிறதுக்காக நன்றி. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். வாய்களை திறந்த எத்தனை பேர் நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய அன்பு எவ்வளோ பெரியது ஆண்டவர். எத்தனை பேர் அதை நினைத்து பார்க்குறீர்கள். ஹல்லேலூயா. பாவியாக இருந்த என்னை நேசித்தீரே, இன்னைக்கு என் பாவங்கள்லாம் மன்னித்து ஆண்டவர் என்ன உம்முடைய மகனாய் மகளாய் இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் நிற்க வைத்து உம்முடைய அன்பை தியானிக்கவும் ஆண்டவரே. அந்த அன்பை வரும் நாட்களில் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் எங்களை நீ கொண்டு போகிற எல்லா இடத்திலும் கிறிஸ்துவின் அன்பை நான் வெளிப்படுத்தி காண்பிப்பேன். வாய்களை திறந்து எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுகிறீர்கள், சொல்லுங்கள் ஆண்டவரை பார்த்து. ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே என்னுடைய கோபத்தை, என்னுடைய சுயத்தை நான் வெளிப்படுத்தி காண்பிக்காம கிறிஸ்துவின் அன்பை நான் வெளிப்படுத்தி காண்பிப்பேன். வாய்களை திறந்து என்னோடு எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள், நம்பிக்கையோடு சொல்லுவோம். நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த கூடிய அந்த செயல்களை, இன்னைக்கு கேட்ட வசனத்தை எல்லாவற்றையும், எல்லா குறிப்புகளையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து தேவ அன்பை நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்து ஆண்டவரே உம்முடைய அன்பினாலே எல்லாவற்றையும் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக எங்களை மாற்றுவீர். எத்தனை பேர் சொல்லுகிறீர், ஆண்டவரே தோல்வியோடு வந்திருப்பீர்கள், ஆனால் கஷ்டத்தோடு வந்திருப்பீர்கள், ஆனால் ஒரு இழப்போடு வந்திருப்பீர்கள், ஆனால் வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய அன்பு என்னை ஆண்டவரே முற்றிலும் ஜெயம் கொள்ள வைக்கிற தேவ அன்பு எனக்குள் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த அன்பை வெளிப்படுத்தி காட்ட ஆண்டவரே உம்முடைய கிருபை அதிகமாக எனக்கு தருவீராக, உம்முடைய வார்த்தை அதிகமாக எனக்கு நினைப்பூட்டுவீராக, பரிசுத்த ஆவியானவர் என்னை முற்றிலும் ஆளுகை செய்வீராக. கிறிஸ்துவின் அன்பு ஒன்றுதான் ஆண்டவரே என்னை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லுகிறார் பவுல். ஆண்டவரே எங்களுடைய எல்லா சூழ்நிலையும், எங்களுடைய எல்லா காரியத்திலும், எங்களுடைய எல்லாவற்றிலும் ஆண்டவரே எங்களை நெருக்கி ஏவுகிற உம்முடைய அன்பு ஒன்று போதும் ஆண்டவரே. இயேசுவின் அன்பு ஒன்று போதும் என்று நாங்கள் சொல்லி
உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்புக்காக நன்றி. வாயங்களை திறந்து கடைசியாய் எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவே உம்முடைய அன்புக்காக நன்றி. என் குடும்பத்தின் மேல் உம்முடைய அன்பு காட்டுகிறதுக்காக நன்றி. எங்க சபையின் மேல் நீ அன்பா இருக்கிறதுக்காக நன்றி. எங்க சமுதாயத்தில் நீ அன்பா இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வில்லிவாக்கத்தை நீ நேசிக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த சென்னை பட்டணத்தை நீ நேசிக்கிறதுக்காக நன்றி. இந்தியா தேசத்தை நீ நேசிக்கிறதுக்காக ஆண்டவரே, நீ அன்பு காட்டுகிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் எங்களை வைத்திருக்கிறீர், இந்த வில்லிவாக்க பட்டணத்தில் எங்களை வைத்திருக்கிறீர், இந்த சென்னை பட்டணத்தில் எங்களை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே, இந்த இந்தியா தேசத்தில் எங்களை வைத்திருக்கிறீர். எங்க மூலமா உங்களுடைய அன்பை நீர் வெளிப்படுத்துவீராக. ஹல்லேலூயா ஆண்டவரே. வரும் நாட்களில் நாங்கள் உங்களுடைய அன்பின் பிரதிபலனாய் இருக்க கர்த்தாவே, நீர் எங்களுக்குள்ள இருந்த கிரியை செய்யும்படி உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நீர் உம்முடைய அன்பினால் எங்களை ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அந்த சிலுவை தியான நாட்களிலே உம்மை குறித்து எங்களுக்கு அதிகமாய் நீர் உணர்த்தி உம்மை ஆண்டவரே நாங்கள் அதிகமாய் புரிந்து கொண்டு இந்த சிலுவையில் நீர் எங்களுக்காக செய்திருக்கும் சகல நன்மைகளையும் நாங்கள் அறிந்து அதை எங்கள் வாழ்வில் பிரயோஜனமாக்கி கொள்ள பரிசுத்தாவியானவர் எங்களோடு நீர் போதித்து வழி நடத்துகிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியோ. தொடர்ந்து மீதி உள்ள நாட்களில் நாங்கள் இன்னும் அறிந்து கொள்ள நீர் இன்னும் எங்களை எதெல்லாம் உருவாக்க விரும்புகிறீரோ அதில் எல்லாவற்றில் நாங்கள் உருவாக்கப்பட்டு உமக்கு மகிமையாய் வாழ எங்களை நிற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கன மகிமை துதி எல்லாம் உமக்கு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியனுடைய அநியோனி ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக, ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். போய் வீட்டில் உங்க அன்பை கிறிஸ்துவின் அன்பை காட்டேன். காட் பிளஸ் யூ.